ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் படித்ததில் பிடித்தது. இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க வந்து ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் அவங்களோட பீரியட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது இந்த மாதம் நமக்கு கன்சீவ் ஆகுமா, பாசிட்டிவ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துட்ருப்பாங்க, பீரியட்ஸ் மிஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பீரியட்ஸ் மிஸ் ஆகும்போது நம்ம அந்த டேட்லேருந்து, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30ஆம் தேதி பீரியட்ஸ் வரணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதுலேருந்து ஒரு 5 நாள் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்பீங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா 10 நாள் கூட பீரியட்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் தான் நான் டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில், அதாவது அதை வந்து நம்ம 2 வீக் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 2 வார கால காத்திருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஓவலேஷனுக்கு அப்புறம் அந்த 2 வாரத்தை நம்ம காத்திருந்து அதுக்கப்புறம் நம்ம ப்ரெக்னென்சியா இல்லை பீரியட்ஸா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது இங்கிலீஷில் வந்து 2 வீக் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம எப்படி இருக்கணும், அதாவது நாள் தள்ளி போகுது, நம்ம ப்ரெக்னென்சிக்காக டெஸ்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இந்த டைமில் நம்ம வந்து என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லோரும் கேட்கக்கூடிய க்வெஸ்சன் வந்து என்னென்னா, எனக்கு வந்து இன்னும் பீரியட்ஸ் வரல, ஒரு 5 நாள் தள்ளி போயிருக்கு, இந்த டைமில் வந்து நாங்கள் சேர்ந்துருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக கூடவே கூடாது. உங்களுக்கு வந்து ஒன்ஸ் பீரியட்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து அடுத்து என்னன்றதே உங்களால் இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக சேரக்கூடாது. நீங்கள் அந்த தப்பு மட்டும் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறமே கூட தான் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பீரியட்ஸ் டேட்டுக்கு ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா, நம்ம அந்த டைமில் இணைஞ்சோம் அப்படின்னா அந்த உள்ளே வந்து ஒருவேளை கரு உண்டாயிருந்தது அப்படின்னா அந்த கரு வந்து வெளித்தள்ளப்படுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் நிறைய பேர் வந்து ஏர்லி ப்ரெக்னன்சி லாஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த டைமில் வந்து நீங்கள் 2ல் 1 தெரிகிற வரைக்கும், அதாவது நீங்கள் கன்ஃபார்மாக ப்ரெக்னன்சி தான் இல்லை ப்ரெக்னன்சி இல்லை அப்படின்னு தெரிகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது அவசியம். அடுத்து கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் பண்ணலாமா, பைக்கில் ட்ராவல் பண்ணலாமா, காரில் ட்ராவல் பண்ணலாமா, வெளியூர் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் நான் தெளிவாக நல்லா சொல்லியிருப்பேன் எல்லா விஷயமுமே. இருந்தாலும் உங்களுக்காக இப்போ ஒரு அவுட்லைன் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது அவசியம் தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் தூக்கக்கூடாது. அப்புறமா பார்த்தீங்கன்னா அதிகமாக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஏறி இறங்கி, அதாவது படப்படன்னு ஏறி இறங்குறது, மெதுவாக ஏறி இறங்கலாம், தப்பே கிடையாதுங்க. அதாவது ஒரு நாளைக்கு 2 தடவையோ ஊரில் 1-3 தடவையோ கூட வச்சுக்கோங்களேன், மெதுவாக கைகளை ஊனி கால்களை ஊனி நீங்கள் ஏறி இறங்கலாம், தப்பில்லை. ரொம்ப படப்படப்படன்னு ஏறி இறங்குறது, ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணுறது, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது டபுள் சைட் கால் போட்டு உட்காந்து ட்ராவல் பண்ணுவீங்க, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோடு சரியில்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு கேபில் போகிறது ரொம்பவே சேஃபு பைக்கில் போகிறத விட. ஏன்னா பைக்கில் போகும்போது உங்களுக்கு ரொம்ப குலுங்கும். இதெல்லாம் வந்து நான்லாம் கண்டிப்பாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணும்போது பண்ணவே இல்லைங்க, இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்ரெடி அந்த வீடியோவில் போட்டப்போ கூட ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் எப்படின்னா கோமாவே சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் பைக்கிலலாம் போகலாம், எல்லாத்துலேயும் போகலாம், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, எல்லாரையும் நீங்கள் வந்து முட்டாளாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது எப்படின்னாங்க, உண்மை தான், நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையானே உங்களுக்கு தெரியல, ப்ரெக்னென்ட் ஆகி நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்கேன் பார்த்து உங்களுக்கு அந்த கரு வந்து நல்லா பதிஞ்சிருக்கா, நல்லா இம்ப்ளான்ட் ஆகிருக்கா, உங்களோட தொப்புள் கொடி நல்லா ஃபார்ம் ஆகிருக்கா, உங்களுக்கு வந்து உடம்பில் வேறு அனிமிக்காக நீங்கள் இல்லை, உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, அதை பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை. நமக்கு தெரியாத வரைக்கும் நம்ம எந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் சொல்கிறதே தவிர, மற்றபடி இப்படிலாம் இருக்கவே கூடாது, ப்ரெக்னென்ட்டுனா வந்து நீங்கள் அசையவே கூடாது அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. நான் சொல்கிறது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக, அதை புரிஞ்சுக்காமல் எல்லாருமே நம்ம வந்து தப்பாக சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க, பட் அப்படி கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் டாக்டர் சொல்லி நல்லா இருக்குங்க, உங்களோட கரு ஸ்ட்ராங்காக இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் பைக்கில் போங்க, காரில் போங்க, எதில் வேணாலும் போங்கன்னு டாக்டர் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் தூக்காதீங்க, மாடிப்படி ஏறி ரொம்ப ஃபோர்ஸாக இறங்காதீங்க, பைக்கில் போகும்போது பார்த்து கவனமாக போங்க,
பக்கத்தில் போகிறதா இருந்தால் ஓகே. அதே மாதிரி கேபு ட்ரெயினு அந்த மாதிரி சேஃபான ட்ராவல் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப பாடி ஹீட் அதிகமாக இருக்குது, நீங்கள் ரொம்ப அனிமிக்காக இருக்கீங்க, ரொம்ப வந்து உங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் இதெல்லாமே நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த டைமில் என்னென்ன சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹீட்டான பொருட்கள் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு வந்து உடம்புல வந்து சில உபாதைகளை ஏற்படுத்துகிற மாதிரியான உணவுகளை சாப்பிடக்கூடாதே தவிர மற்ற எல்லா ஃபுட்டுமே நார்மல் ஃபுட்டாக சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாம்பழம், பப்பாளி பழம், அப்புறமா சிக்கன், அதுவும் பிராய்லர் சிக்கன், நாட்டுக்கோழியும் ரொம்ப ஹீட்டு தான். நாட்டுக்கோழி, நண்டு, அப்புறமா ப்ரான், அந்த மாதிரியான ஹீட்டான உணவுகளை ரொம்ப எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற உணவுகளை எடுத்துக்கணும். ஏன்னா அந்த டைமில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு ரொம்ப அதிகமான டிசென்ட்ரியோ அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு நீர் சத்து உடம்புல கம்மியாகலாம். அதனால் உடம்புல பிரச்சனை ஏற்படலாம். கரெக்டாக அந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கிற டைமில் வந்து நம்ம சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ அதுக்காக தான் அப்படி சொல்கிறாங்களே தவிர, மற்றபடி நீங்கள் நார்மல் ஃபுட்டு நிறைய எடுத்துக்கலாம். அதே மாதிரி தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். ஏன்னா எவ்வளோ தூரம் தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து உங்களுக்கு அந்த குழந்தை உண்டாகும்போது உங்களுக்கு அந்த பனிக்குட நீர் வந்து நல்லா உங்களுக்கு அதிகமாகும். அந்த கரு உண்டாகிற நேரத்தில் உங்கள் உடம்பில் வந்து நீச்சத்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக தண்ணி நிறைய குடிக்கணும், நல்ல சத்தான ஐட்டங்கள் நிறைய சாப்பிடணும், ஃபோலிக் ஆசிட் அதிகமுள்ள உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் பூஸ்டிங் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கருப்பதிதல் நல்லா நடைபெறதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஃபுட்டு எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் தனியாக போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவையும் போய் பாருங்கள், மிஸ் பண்ணாமல், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஃபுட் எல்லாமே நீங்கள் இந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கணும். அயன் ரிச் ஃபுட்ஸ், அப்புறம் வந்து மெக்னீஷியம் ரிச் ஃபுட்ஸ், அப்புறம் நட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும். அப்புறம் பழங்கள் வந்து ஆப்பிள், பனானா, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதோ யோகா பண்ணுறதோ ரொம்ப ஹெவி எக்ஸசைஸ் யோகா அந்த மாதிரி பண்ணுறதோ அது எல்லாமே நீங்கள் பண்ணக்கூடாது. வயிறு வந்து அமுங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே, அதாவது எந்த யோகா எக்ஸசைஸுமே நீங்கள் வந்து இந்த டைமில் பண்ணக்கூடாது. அதுக்கும் வந்து என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, அதாவது எந்த யோகா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் நான் இந்த வீடியோவோட எண்டில் கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மட்டும் பண்ணால் போதும் இல்லையா, நீங்கள் அந்த டைமில் வந்து அதாவது உங்கள் டேட்டுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியிலேருந்து நீங்கள் சேஃபாக ஜஸ்ட் ஒரு வாக் மட்டும் டெய்லி பண்ணிகிட்டே இருந்தாலே போதும், உங்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும். வேற எந்த விதமான ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது. நீங்க ஒருவேளை இந்த யோகா எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த டவுட்ஸ் இருக்கும் கண்டிப்பா. ஸோ அவங்க அதையும் நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. Okay friends, bye, thank you.